திருச்சியில் வேட்டை துப்பாக்கி வெடித்ததில் வன காப்பாளர் படுகாயம் அடைந்த சம்பவத்தில் பட்டதாரி வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே பச்சை மலையில் மான், பன்றி, முயல் போன்ற வனவிலங்குகளை யாருக்கும் தெரியாமல் வேட்டையாடுவது மலைவாழ் மக்களின் வழக்கம். இந்நிலையில் துறையூர் வனசரகர் பொன்னுசாமி தலைமையில் 6 பேர் பூதக்கால் என்ற காட்டுப்பகுதியில் இரவு நேரத்தில் ரோந்து சென்றுள்ளனர். அப்போது முத்து என்பவர் காட்டுப்பகுதியில் தென்பட்டதால் அவரை விசாரிக்க முயன்றுள்ளனர். இந்நிலையில் அங்கிருந்து தப்பி செல்ல முயன்ற முத்துவை ரோந்து சென்ற வனக்காவலர்கள் துரத்தி கொண்டு காட்டுப்பகுதியில் சென்றனர். அப்போது ஜெயங்குண்டத்தை சேர்ந்த வனக்காப்பாளர் வீரபாண்டியர் முத்துவை பிடிக்கும் போது அவரிடமிருந்த நாட்டு துப்பாக்கி எதிர்பாராத நிலையில் கை தவறி கீழே விழுந்ததால் குண்டு வெடித்தது. இதில் வீரபாண்டியர் கழுத்து பகுதியில் குண்டு பாய்ந்து சென்றது. இதனால் உடனடியாக வனக்காவலர் வீரபாண்டியரை திருச்சி அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக வனத்துறையினர் அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த முசிறி துணை காவல் கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் காவல்துறையினர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு முத்துவை கைது செய்தனர். மேலும் உரிமம் இல்லாத நாட்டு துப்பாக்கியையும் பறிமுதல் செய்தனர். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.